எங்களோடு இணைந்திருக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீடத்தினுடைய பேராசிரியர் ஆ. சர்வேஸ்வரன் அவர்கள். சார், இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமீப காலமாக மிக முக்கியமாக நேற்றைய தினம் போராட்டத்தில் கவனித்த ஒரு விஷயம், இந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக இந்த முள்ளு கம்பிகளை கொண்ட பேரிகேட்கள் இடப்பட்டிருந்தது. அதிலேயும் மிக முக்கியமாக அவற்றை வந்து ஒரு கருப்பு பொலித்தீன் இல்லாவிட்டால் சீலை வைத்து மறைத்திருந்தார்கள். ஆகவே மக்கள் தங்களுடைய குரல்களை எழுப்புகின்ற பொழுது அவர்களை அடக்குவதற்காக இல்லாவிட்டால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இப்படியான முறைகளை போலீசார் கையாள்வது, இல்லாவிட்டால் சமீப காலத்திலே ரம்புக்கணையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், இவ்வாறாக மக்களுக்கு எதிராக கட்டுப்படுத்துகிறோம் இல்லாவிட்டால் அவர்களை கட்டுப்படுத்துகிறோம் என்கின்ற பெயரிலே இவ்வாறாக செய்யப்படுகின்ற விடயங்கள் அரசியலமைப்பு ரீதியாக இல்லாவிட்டால் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு இல்லாவிட்டால் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கான உரிமை எந்த அளவு தூரத்துக்கு இருக்கிறது? ஆம், இதை பொறுத்த மட்டும் இல்லை, உண்மையில் வந்து அது அரசாங்கமாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், போலீசாராக இருக்கலாம், எல்லோருமே அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டவர்கள். அரசியலமைப்புக்கு மேலான அதிகாரம் இவர்களில் எவருக்குமே வழங்கப்படவில்லை. அப்போ இங்கே வந்து மக்களை பொறுத்த மட்டும் இல்லை, மக்களுக்கு இவ்வாறாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு இது உரிமை இருக்குது. அதாவது இலங்கையில் உயர்நீதிமன்றத்தால் பல வழக்குகளில் சொல்லப்பட்டிருக்கு, உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதாவது அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு, அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை அல்லது அரசாங்கத்தின் கொள்கைகளை அல்லது மறுதளித்து அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதற்கு எல்லாம் உரிமை இருக்குது, ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உரிமை இருக்குது. இவையெல்லாம் மக்களுடைய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமையான கருத்து சுதந்திரத்தின் ஒரு பகுதியாக வருகின்றன, இது பாதுகாக்கப்பட வேணும். அதை விட நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த முள்ளு கம்பி வேலியை போட்டது நானும் நேற்று சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை பார்க்குற பொழுது மிகவும் ஆபத்தான ஒன்று, ஏன்னு சொன்னால் அதை இப்படி திரையிட்டு மறைக்கிற பொழுது சில வழிகளில் அதை தெரியாமல் வந்து ஒருவர் அதில் காயப்படலாம். போலீசாருக்கு கடமை இருக்கிறது அரசாங்கத்தை பாதுகாக்கிறது போல் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது. அப்போ போலீசாரை அதாவது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய போலீசாரே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற மாதிரி அவ்வாறு முள்ளு கம்பி வேலிகளை போடக்கூடாது, மிகவும் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இது சட்டத்தை அவர்கள் மீறி செயற்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறு ஒரு அமைதியான ஒரு ஊர்வலம் இவைகள் நடக்கிற பொழுது அது ஒருவருக்கு நடமாடும் சுதந்திரம் இருக்குது, அது ஒரு அடிப்படை உரிமையாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இலங்கையில் உயர்நீதிமன்றத்தால் ஒரு வழக்கில் தீர்க்கப்பட்டு இருக்குது இந்த போலீசார் அது செக் பாயிண்ட் வழக்குன்னு சொல்வார்கள். அதாவது இந்த நடமாடும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி போலீசார் தாங்கள் விரும்பினபடி இதுகளை போட்டு மறிக்க தடுக்க முடியாதுண்டு. அதே போல் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த துப்பாக்கிச்சூடு நடப்பது, அது கூட நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, அது கூட போலீசாருக்கு அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் என்பதற்கு மிக கடுமையான வரையறைகள் இருக்குது. உண்மையில் போலீஸ் கட்டளை சட்டம் என்று இருக்குது, அதில் வந்து பிரிவு 55 சொல்லப்பட்டிருக்குது. போலீஸ் மா அதிபருக்கு இது தொடர்பான கை நூலை அதாவது விதிகளை ஆக்குவதற்கு அவர் ஒரு கை நூலை ஆக்கி நான் ஏற்கனவே 2011 ஆக்கியிருக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த ப்ரொப்போசனாலிட்டி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்கு அமைவாகத்தான் போலீஸார் தீர்மானித்து துப்பாக்கியை பயன்படுத்தலாம். அப்போ மக்கள் ஆர்ப்பாட்டமாக வந்து அல்லது சில வழிகளில் குழப்பம் செய்கிற பொழுது அங்கே போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய தேவை எதுவும் இல்லை. அவர் ஒரு தேவை வந்தால் கூட அவர்களை எச்சரிக்கிற மாதிரி மேலே சுடலாமல் அப்படி செய்யலாமே ஒழிய போலீஸாரை நோக்கி எதேச்சாதிகாரமாக சுடுவதற்கான அதிகாரம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை. ஆகவே மக்களுக்கு இதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது, மக்களை பாதுகாப்பதற்கான அதிகாரம் போலீஸாருக்கு இருக்கிறது, தவிர மக்களை கட்டுப்படுத்துகிறேன் என்கிற பெயரிலே அவர்களை துன்புறுத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ அதிகாரம் இல்லை என்பதை எல்லோருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தாண்டி சார், இப்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கோஷமாக இருப்பது ஜனாதிபதியை வீட்டுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பிரதமரை பதவி விலக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்களெல்லாம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் இதை அரசியலமைப்பு ரீதியாக எவ்வாறு சந்திக்க வேண்டும்? இதை அரசியல் ரீதியாக அணுகுகின்ற பொழுது இதெல்லாம் சாத்தியமான விடயங்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இதை எப்படி நாங்கள் அணுக வேண்டும்? முதல்ல நாங்கள் பிரதமரை எடுத்துக்கொண்டால், உண்மையிலே பிரதமர் வந்து பல சந்தர்ப்பங்களில் பதவி விலகலாம். முக்கியமாக ஒன்று தானாக பதவி விலகலாம், ஒன்று தானாக அல்லது அவருக்கு அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுகிற பொழுது பிரதமர் பதவி விலக வேண்டி வரும். அப்போ இவர்கள் இந்த இடத்துல பிரதமர் தானாக பதவி விலகினால் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டால், ஆனால் பிரதமர் தானாக பதவி விலகினால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அதுக்கு பின்பு பாராளுமன்றம் கலையாது, அமைச்சரவையும் கலைந்துவிடும். அதற்கு பின்னர் ஜனாதிபதி புதிதாக பிரதமரை நியமிக்க வேண்டி வரும். அதே போல் அமைச்சரவை உள்ள அந்தஸ்துள்ள அமைச்சர்களை இனி அமைச்சர்களை நியமிக்க வேண்டி வரும். அதே போல் ஒன்று அது அவர் தானாக பதவி விலகிற பொழுது அவர்
தானாக அவர் பதவி விலகவில்லை. ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலையும் பிரதமர் பதவியை வளர்க்க வேண்டி வரும். அது மாத்திரமல்ல அமைச்சர்களும் தங்களுடைய பதவியை உழைப்பார்கள், அமைச்சரவையும் கலைந்து விடும், ஆனால் பாராளுமன்றம் கலையாது. அப்போ அந்த இடத்திலையும் ஜனாதிபதி என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா புதிதாக பிரதமரை மற்றது அமைச்சரவை அந்த சூழ் அமைச்சர்களை மற்ற இனி அமைச்சர்களை நியமிக்க வேண்டி வரும். ஆனால் பாராளுமன்றம் கலைவது என்று சொல்லிக்கு அங்கே உண்மையில் இந்த அரசியலமைப்பில் 20வது திருத்தத்துக்கு பிறகு உறுப்பினர் 70 ரெண்டு சத்தம் பக்கம் இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால் அந்த பாராளுமன்றம் தொடங்கிய அந்த 1வது கூட்டத்தொடரில் இருந்து 2.5 வருடங்களுக்கு பின்பு, இது முதல்ல வந்து 19வது திருத்தத்தில் 4.5 வருடம் என்று இருந்தது, இப்போ 2.5 வருடங்களுக்கு பிறகு ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம். அல்லது அதாவது 20வது திருத்தத்தின் கீழே சொல்லப்பட்டிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 60க்கு மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனாதிபதியை கேட்டால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம். ஆனால் இதில் ரெண்டும் நான் கேள் இப்போதைக்கு நடக்கப் போவதாக இல்லை. ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு 5 வருடங்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியுமே அண்மையில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, ஆகஸ்ட் மாதம் 2020. ஆனபடியால் அவர்கள் எஞ்சிய காலத்தை தியாகம் செய்து இதற்கு சம்மதித்து பாராளுமன்றத்தை கலைக்கப் போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே ஜனாதிபதியை பதவி விலக்க வேண்டுமாக நல்லாட்டி அவர் பதவி விலகுவதாக இருந்தால் ஜனாதிபதியை பதவி விலக்குவதாக இருந்தால் அவர் அதுக்கும் பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து அவர் தானாக பதவி விலகுவது, அப்படி இல்லை என்று சொன்னால் அவரை பதவி விலக்குவது. பதவி விலக்குவது என்று சொல்லியிருக்க ஒன்றில் அவருக்கு எதிராக அதாவது அவர் உடல் உள ரீதியாக நிரந்தரமாக இயலாமை உள்ளவராக இருக்கிறார், அல்லது அவர் அரசியலமைப்பை வேண்டுமென்று மீறியிருக்கிறார், அல்லது ஏதாவது சட்டத்தை வேண்டுமென்று மீறியிருக்கிறார், அல்லது அவர் ஊழல் மோசடி அல்லது தேச துரோகம் இவைகளில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறார் என்று குற்றத்தை சாட்டி என்ன செய்ய வேணும் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களை 3-2 பெரும்பான்மையோடு கையெழுத்துட்டு அதை சபாநாயகருக்கு கொடுத்தா கட்டாயமாக சபாநாயகர் அதை பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு கொண்டு வர வேணும். 3-2 பெரும்பான்மை கையெழுத்து இடாமல் விட்டால் சபாநாயகர் தீர்மானிக்கலாம் இதை பாராளுமன்றம் கொண்டு வருவதோ இல்லையோ அதோடு அதை விட்டு விடலாம். ஆனால் 3-2 பெரும்பான்மையினர் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தால் கட்டாயம் சபாநாயகர் அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதுக்கு பின்னர் அதை உயர்நீதிமன்றத்துக்கு சபாநாயகர் அனுப்பணும். அப்போ உயர்நீதிமன்றம் வந்து பார்க்கும் இதில் இந்த பிரேரணையில் சொல்லப்பட்ட ஏதாவது குற்றத்துக்கு அல்லது இயலாமைக்கு அந்த ஜனாதிபதி உண்மையில் அப்படி இருக்கிறார், அதாவது அது நம்பிக்கப்பட்டு முடியுமான்றதை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கணும். அப்படி உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் இந்த குற்றப்பிரேரணையில் அல்லது அவருக்கு எதிரான பிரேரணையில் சொல்லப்பட்டது சரி அதை ஏற்றுக்கொள்கிறதாக தீர்மானித்து ஒரு தீர்மானத்தை உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தால் மீண்டும் அது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு 3-2 பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இது பொதுவாக மிகவும் கஷ்டமான ஒன்று, சாத்தியமற்ற ஒன்று. ஏனென்று சொன்னால் இங்கே 3-2 பெரும்பான்மை தேவைப்படுது, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தேவைப்படுது. எல்லாம் வச்சுக்கொள்வோம், ஒன்றில் ஜனாதிபதி பதவி விலகி விட்டார் என்று வச்சுக்கொள்வோம் தானாக, அல்லது வச்சுக்கொள்வோம் பதவி விலக்கப்பட்டு விட்டார் என்று. அடுத்தது என்ன நடக்கும் என்ற கேள்வி வருது. அப்போ இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இப்போ நவம்பர் மாதம் 2019 தான் ஜனாதிபதி பதவிக்கு வந்தவர். அப்போ இப்போ சில வருடங்கள் தான் முடிவடைந்து விட்டது. அப்போ ஜனாதிபதி பதவி விலகினா இல்லை பதவி விலக்கப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னால் அவருடைய எஞ்சிய காலத்துக்கு பாராளுமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கும், அவர் அந்த எஞ்சிய காலத்துக்கு ஜனாதிபதியாக இருப்பார் என்று. அவ்வாறு பாராளுமன்றம் புதிய ஒருவரை தேர்ந்தெடுக்கவனும் அவர் இப்போ ஜனாதிபதி பதவி விலகியதிலிருந்தே அல்லது விலக்கப்பட்டதிலிருந்து 1 மாதத்துக்குள்ளே செய்ய வேணும். ஆனால் அந்த 1 மாத கால பகுதிக்கும் இப்பொழுது பிரதமராக இருக்கிறவர் ஜனாதிபதியின் கடமைகளை செய்வார். அப்படி பிரதமர் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல சபாநாயகர் அந்த கடமையை செய்யலாம். இப்போ எஞ்சிய காலத்துக்கு பாராளுமன்றம் தேர்ந்தெடுத்தவர் ஜனாதிபதியாக இருப்பார். ஆகவே இப்பொழுது இந்த இவர்கள் பதவி விலகிற நடைமுறைகளை பற்றியெல்லாம் காத்திருந்தோம். கடைசியாக ஒரு கேள்வி சார், மிகச் சுருக்கமாக இதுக்கும் பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நேர்களுக்கு அது பற்றிய தெளிவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த விடயங்களில் எல்லாம் மிக முக்கியமாக அரசியலமைப்போடு மிக நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் என்கிற வகையிலே இப்பொழுது இருக்கின்ற இந்த 19-20 என்கிற பிரச்சனைகளை தாண்டி அடுத்ததாக ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் வர வேண்டுமாக இருந்தால் இல்லாவிட்டால் ஒரு புதிய அரசியலமைப்பு யாப்பு வர வேண்டுமாக இருந்தால் அதிலே எப்படிப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும், அந்த அரசியல் யாப்போ இல்லாவிட்டால் திருத்தம் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்வது போல இதில் ரெண்டே கேட்கிறீர்கள், அதாவது புதிய ஒரு திருத்தம் பெறுவதாக இருந்தால் இப்பொழுது சொல்கிறார் 21வது திருத்தம் என்று முக்கியமானதாக இந்த ஜனாதிபதி அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாமல் போய் மீண்டும் அந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும், அது முக்கியமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டது போல் புதிய அரசியலமைப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அது சில அடிப்படை அம்சங்கள் அங்கே இருக்க வேணும். ஒன்று வந்து இனம் மதம் மொழி எந்த ஒரு இனம் மதம் மொழிக்கும் முன்னுரிமை கொடுப்பதாக அரசியலமைப்பு இருக்கக்கூடாது. மற்றது அடிப்படை உரிமைகள் வந்து மிகவும்
போதாது. அதுபடியால் மிக அதிகமான அடிப்படை உரிமைகள் உள்வாங்கப்பட வேண்டும். அதைவிட முக்கியமாக நீதித்துறை சுதந்திரம் இருக்க வேண்டும், அது முக்கியமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாமல் போய் பாராளுமன்ற ஜனநாயகம் கொண்டு வரப்பட வேண்டும். மற்றது இதைவிட முக்கியமாக இந்த பதவிக்கு வருகிறவர் வந்து அவர்கள் பொறுப்பு கூறலுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். மற்ற இதைவிட மிக முக்கியமானதாக எங்களுடைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு அங்கே பெற வேண்டும். அந்த இவைகளெல்லாம் இருக்கிற மாதிரியாகத்தான் ஒரு புது அரசியலமைப்பு வர வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு புது அரசியலமைப்பு தேவையில்லை. அது மீண்டும் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஒரு அவசியம் இல்லை. இவைகளை நான் என்னுடைய கருத்தில் இவைகள் உள்ளடக்கப்படாவிட்டால் புதிய அரசியலமைப்பு தேவையில்லை. கட்டாயமாக இன்றைய காலத்திலே வந்து மக்களுக்கு தேவையான நிறைய விடயங்களை நீங்கள் இன்றைக்கு சொல்லியிருந்தீர்கள். இலங்கையினுடைய தற்கால அரசியல் சூழலும் அரசியல் அமைப்பும் என்கிற தலைப்பிலே எங்களோடு இவ்வளவு நேரம் இணைந்திருந்த கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தினுடைய பேராசிரியர் ஆ. சர்வேஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி.